டயபெட்டிக் அல்சர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து கால் விரல்கள் வந்து கேங்க்ரீன் அழுகி போகிற அளவுக்கு ஆகி அவங்களுக்கு வந்து விரலே வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னாவே நியூரோபத்தி, நெஃப்ரோபத்தி, ரெட்டினோபத்தி, அதாவது நரம்பு மண்டலங்களான நியூரான்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்படும். அதே போல் கிட்னியில் இருக்கக்கூடிய நர்வ் செல்ஸான நெஃப்ரான்ஸும் வந்து பாதிக்கப்படுது. அதனால தான் வந்து டயாலிசிஸ் போகிற அளவுக்கு கொண்டு போய் விடுது. கண்ணுடைய நரம்புகள் எல்லாமே வந்து வீக் ஆகுது. அதனால ரெட்டினோபத்தி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ப்ளஸ் கேட்ராக்டும் அதில் இன்க்ளூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுகர் வந்துச்சு அப்படின்னா என்ன டைப் ஆஃப் டயபெட்டிஸ்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எத்னிக் ஹெல்த் கேர். டயபெட்டிக் அல்சர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து சக்கரை வந்துடுச்சு, அதுவும் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து கால் விரல்கள் வந்து கேங்க்ரீன் அழுகி போகிற அளவுக்கு ஆகி அவங்களுக்கு வந்து விரலே வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னாவே நியூரோபத்தி, நெஃப்ரோபத்தி, ரெட்டினோபத்தி, அதாவது நரம்பு மண்டலங்களான நியூரான்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்படும். அதே போல் கிட்னியில் இருக்கக்கூடிய நர்வ் செல்ஸான நெஃப்ரான்ஸும் வந்து பாதிக்கப்படுது. அதனால தான் வந்து டயாலிசிஸ் போகிற அளவுக்கு கொண்டு போய் விடுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுடைய நரம்புகள் எல்லாமே வந்து வீக் ஆகுது. அதனால ரெட்டினோபத்தி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ப்ளஸ் கேட்ராக்டோ அதில் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இதெல்லாத்தையும் வந்து நம்ம எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக சக்கரை வியாதி இருந்துச்சு அப்படின்னாவே நம்மளோட சுகர் லெவலை எப்படியோ ஒன்று கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுகர் வந்துச்சு அப்படின்னா என்ன டைப் ஆஃப் டயபெட்டிஸ்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே வந்து ஃபாஸ்டிங் பிளட் சுகர் எடுக்கிறீங்க, போஸ்ட் ப்ராண்டில் எடுக்கிறீங்க, ஆவரேஜ் பிளட் சுகர், HbA1c எடுக்கிறீங்க, பட் யாருமே நமக்கு இன்சுலின் உறக்குதா இல்லையா அப்படின்னு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு இன்சுலின் செக்கப், சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புல எவ்வளோ இன்சுலின்ஸ் ஏறுது, ஹைக் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இப்போ நம்ம உடம்புல வந்து ஜென்ரலி இன்சுலின் எப்போ சுரக்குது அப்படின்னா நம்ம சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த சர்க்கரையை வந்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக பான்க்ரியாஸ்லேருந்து இன்சுலின் சுரக்குது. டைப் 1 வந்து சுத்தமாக இன்சுலினே சுரக்காது. டைப் 2 இன்சுலின் நல்லாவே சுரக்கும், ஒரு சிலர் நார்மலோடவே பீக்கில் போகும், ஆனால் சுகர் லெவல் மட்டும் குறையவே குறையாது. இது டைப் 2. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த காலத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து டைப் 2 டயபெட்டிஸ் தான். யாருக்குமே வந்து சுத்தமாக இன்சுலினே சுரக்காமலாம் இல்லை. சுரந்த இன்சுலினை நம்ம உடம்புக்கு எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு தெரியல. ஸோ அதனால் டைப் 2 டயபெட்டிஸை ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணலாம். எப்படின்னா இது ஒரு ஆட்டோமின் டிஸ்ஆர்டர். ஸோ இம்யூன் சிஸ்டம் வந்து தப்பாக செயல்படும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம பான்க்ரியாஸ்லேருந்து இன்சுலின் சுரந்தா கூட நம்ம பிரெயினுக்கு வந்து அந்த இன்சுலினை வந்து கண்டுபிடிக்க தெரியல. ஓ இன்சுலினா இது நம்ம யூஸ் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்ச்சி இல்லாமல் போகிற அளவுக்கு நம்ம உடம்புல அதிகப்படியான கழிவுகளும் பழைய ஹார்மோன்ஸும் சர்க்குலேஷனில் இருக்குது. இது யாரோட மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர். ஸோ லிவர் வந்து நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய பழைய கழிவுகளும் வெளியேற்றணும், நம்மளோட பழைய ஹார்மோன்ஸையும் வெளியேற்றணும். ஸோ இதை வந்து சரி பண்ணாமல் ஃபேட்டி லிவர் இருக்கலாம் ஒரு சிலருக்கு, அல்லது லிவர் வந்து நல்லா இயங்காமல் இருக்கலாம், பித்தப்பையில் கல் இருக்கலாம், ஏதோ ஒரு ஜாண்டிஸ் வந்துகிட்டே இருக்கலாம், இந்த மாதிரி லிவரில் வந்து பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி 90% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லிவர் பிரச்சனையினால தான் டைப் 2 டயபெட்டிஸ் வரும். ஸோ இது வந்து ஈஸியாக ரிவர்ஸ் பண்ண முடியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் பியூரிஃபிகேஷன், ஹார்மோன் பேலன்ஸ், லிவர் என்ஹான்சிங் மெடிக்கேஷன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டைப் 2 ரிவர்ஸ் பண்ணலாம். டைப் 1 பொறுத்த வரைக்கும் ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து டைப் 1 வந்து ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர் அண்ட் செல்ஸே வந்து இன்சுலினில் மொத்தமாக அழிஞ்சு போகிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வாமை, அதாவது வேக்சினேஷன், பிறந்த குழந்தையிலேருந்து போடக்கூடிய வேக்சினேஷனே ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து அது ஏற்றுக்காமல் இந்த செல்ஸை போய் அழிச்சு விட்டுருது. ஏன்னா நமக்கு ஒரு நோயே வராமல் அந்த ஆன்டிபாடிஸ் வந்து நமக்குள்ளே செலுத்துகிறாங்க. அந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த பான்க்ரியாஸில் இருக்கக்கூடிய ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர் ஆன்சர் சம்மந்தமே ஏதோ ஒரு வேலையை பார்ப்போம்னு சொல்லி அதை அழிச்சு விட்டுருது. அப்போ வாழ்நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது இல்லை, இது ரிசர்ச்சே சொல்லுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டைஃபாய்டுக்கு எஸ்பெஷலி அவங்க கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ஓவர் டோஸாக இருந்தாலும், அடிக்கடிக்கு நீங்கள் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனுக்காகவோ வேறு டிசீஸ்க்காகவோ தொடர்ந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர் ஆன் செல்ஸ் வந்து பான்க்ரியாஸ்லேருந்து அழிஞ்சு போய் இன்சுலின் உற்பத்தியே வந்து இல்லாமல் போயிடுது. ஸோ மோஸ்ட்லி வந்து வேக்சினேஷன் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ்னால தான் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. அதர்வைஸ் எல்லாருக்குமே இன்றைக்கி வரக்கூடியது டைப் 2 டயபெட்டிஸ் தான். ஸோ அதனால் இட்ஸ் ஈஸிலி ரிவர்சபிள். அடுத்து இந்த டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேஷண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சிலருக்கு சுத்தமாக வந்து தொடு உணர்ச்சியே வந்து எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் இல்லை, இந்த இடம்லாம் வந்து மறுத்து போகுது, எஸ்பெஷலி கால் வந்து ஃபஸ்ட்டு எரிச்சல் ஆரம்பிக்கும். ஸோ கால் வந்து எரிச்சலாக இருக்குது அப்படின்னாவே அங்கே ரத்த ஓட்டமும் நரம்பும் வந்து வீக்காக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கும்போது சென்சேஷனை வந்து இழந்துடுறாங்க. இப்போ நெயில் கட் பண்ணுறது கூட ஒரு சிலருக்கு அவங்கவுங்களே கட் பண்ணும்போது நெயில் எங்கே இருக்குது, சதை எங்கே இருக்குன்னு தெரியாமல் வெட்டிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அங்கே உணர்ச்சிகள் இல்லாமல் போகுது. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஏற்றி வச்ச சாம்பிராணி வந்து அது மேலேயே ஏறி நின்னா கூட அவங்களுக்கு வந்து அந்த சூடு தெரியாமல் அதுலேருந்து வரக்கூடிய புகையை வச்சு அவங்களோட பயன் சொல்லி அதுக்கப்புறம் கால் எடுக்கிறாங்களாம். ஸோ இந்த மாதிரி உணர்ச்சிகளே இல்லாமல் போகுது அப்படின்னா அங்கே நரம்புகள் வீக் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் சுகர் லெவலில் கண்ட்ரோலில் வைக்கணும். இன்னொரு சைட் நர்வ் ஸ்ட்ரென்த்னிங்க்கு வந்து B12 ரொம்ப முக்கியம். ஸோ B12 எந்தெந்த B12 சத்துக்கள் எந்தெந்த உணவுகள் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் தேடி அது எல்லாத்தையும் சாப்பிடணும். ப்ளஸ் சித்த மருத்துவத்தில் இந்த நரம்பு மண்டலங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு பூனைக்காளி அமுக்குரா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாமே வந்து எடுத்துக்கலாம். ஸோ வீடியோவில் நம்ம மொத்தமாக டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள், டைப் 1 என்ன, டைப் 2 என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்தோம். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே வேறு ஒரு டாப்பிக்கோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவன் வழி வந்த மிகச்சிறந்த